வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் மூன்றாவது வகுப்பு மாணவர்களுக்குரிய எட்டாவது பாடப்பகுதி பார்க்க போகிறோம். சரியா, ஏழாவது பாடப்பகுதியில் அன்றைக்கி பாடம் முடித்தேன். செயல் பகுதி புத்தகத்தில் உள்ள பயிற்சிகள் கொடுத்துருந்தேன் இல்லையா. இன்றைக்கி எட்டாவது பாடப்பகுதி பார்க்க போகிறோம். சரியா, பாட தலைப்பு நூலகம். என்னது? நூலகம். சரியா, மாமா மாமா என அழைத்தபடி தேனருவி வீட்டிற்குள் வந்தாள். சரியா, மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு தேனருவி என்ன செய்தா, அவங்க மாமா வீட்டுக்குள்ளே வரா. மாமா, என்னம்மா தேனருவி ஏன் இப்படி ஓடி வருகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கேட்குறார். தேனருவி சொல்கிறா, நான் வழக்கமாக பள்ளிக்கூடம் போகும் வழியில் உள்ள ஒரு கட்டடத்தை தோரணம் கட்டி அழகுபடுத்தி இருந்தார்கள், அதில் நூலகம் என்று எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு தேனருவி என்ன செய்தா, வழக்கமாக பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில் ஒரு கட்டடத்தை என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா மலர்களால் கலர் பேப்பர்னால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அதை வந்து அதில் நூலகம்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என் மாமா சொல்கிறாரு, அதுவா நூல்களை சேமித்து வைத்திருக்கும் இடம்தான், நூல்களை சேமித்து வைத்திருக்கும் இடம்தான் நூலகம். அது ஒரு பொது இடம், அங்கு அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க. இன்று நூலக தினம், அதை கொண்டாடுவதற்காக நூலகத்தை அழகுபடுத்தி இருப்பார்கள். உடனே மாமா சொல்கிறாரு, அதுவா நிறைய புக்ஸ் இருக்கு இல்லையா, படிக்கக்கூடிய புக்ஸு, கதை புக்கு, அந்த இதெல்லாமே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் நூலகம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு பொது இடம். சரியா, எல்லாருமே போய் அங்கே போய் தனக்கு என்ன புத்தகம் தேவையோ, அறிவியல் சம்மந்தமாக, மருத்துவம் சம்மந்தமாக, இல்லை உங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்குள்ள புக்கு, அந்த மாதிரி எது சம்மந்தமானாலும் நம்ம அங்கே என்ன செய்யலாம், புத்தகத்தை, நமக்கு வேணுங்கிற புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி நூலக தினம் இல்லையா, அதனால் அந்த கட்டடத்தை என்ன செஞ்சுருப்பாங்க, அழகுபடுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா அவளுக்கு விளக்கம் கொடுக்குறார். சரியா, பாடப்பகுதியை நல்லா வாசித்து பாருங்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய வகுப்பில் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் நடந்துகிட்ருந்தது, அதனால் நம்ம என்ன செய்யலாம், ஹேண்ட் ரைட்டிங் எழுத்து பயிற்சி அதெல்லாம் நம்ம நிப்பாட்டியிருக்கோம் பாதியிலேயே. எனவே எத்தனை பக்கம் முடிச்சிருக்கோம், 23 பக்கம் முடிச்சிருக்கோம். சரியா, எத்தனை பக்கம் முடிச்சிருக்கோம், 23 பக்கம் முடிச்சிருக்கோம். ஸோ நாளைக்கு அதுக்கப்புறம் 3 நாள் கிளாஸ் இல்லை, அடுத்த திங்கக்கிழமை தான் நமக்கு பயிற்சி. ஸோ அதனால் 3 நாள் இது லீவ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யலாம், என்ன பண்ணணும், 24, 25 அடுத்து எழுத்து பயிற்சியில் 24வது பக்கமும் 25வது பக்கமும் எழுதுங்க. சரியா, பென்சில் வச்சு எழுதணும், நல்லா மனசில் வச்சுக்கோ. பென்சில் பென்னை வந்து யூஸ் பண்ணவே கூடாது, புரிஞ்சுதா. பென்சிலை வச்சு அழகாக 24வது பக்கமும் 25வது பக்கமும் எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம 7வது பாடத்தில் உள்ள பயிற்சிகள் இருக்கு இல்லையா, அதை நல்லா என்ன பண்ணு, படித்து சரியா எழுதி பார்க்கணும். நம்ம ஹோம்ஒர்க் நோட்டுன்னு ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நோட்டில் 7வது லெசனில் உள்ள சரியான விடையை தெரிய செய்வான் இருக்கு இல்லையா, அதை என்ன செய்யணும், நீங்கள் படித்து நல்லா எழுதி பாருங்கள். சரியா, அதை நோட்டில் எழுதி பார்த்துருங்க. அதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இன்றைக்கு. நன்றி மாணவர்களே.